ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆறுதல் மாறும் நிகழ்ச்சியில் வார்த்தையை கவனிக்க உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு தேவன் வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லுங்க. என் ஆத்மாவோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என் ஆவியோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசுகிறவர், என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தை கவனிக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுங்க. கிருபையின் கரங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது இப்படி இருக்க, தன்னை நிற்கிறேவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அநேகருடைய காரியங்கள் நின்றார்கள், ஆனால் முடிவு நிற்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். பேதுரு என்கிற ஒரு நபரை குறித்து. பீட்டர், ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை கேபா, சீமோன். பேதுரு ஆண்டவருடைய சீசன், முதலாவது சீசன், இயேசுவை முதல் அறிக்கப்பட்டவன், மீன்பிடி தொழில் செய்தவர், படிப்பறிவு இல்லாதவர், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர். அவர் பேசும்போது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவரை கொண்டு கர்த்தர் அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார். பேதுரு அப்படி என்று நமக்கு தெரியும். பேதுருவின் ஜீவியத்தை குறித்து, மல்கோசுடைய வலது காதை வெட்டினார், இயேசுவை 3 முறை மறுதளித்தார், கடலில் நடந்த முதலாவது சீசன், இயேசுவோடு கூட நெருக்கமானவர். இயேசுவோடு கூட 3 சீசர்கள் ரொம்ப நெருக்கமாய் உண்டு. யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த 3 பேரும் நிருபங்கள் எழுதினாங்க. இந்த 3 பேரும் பெரிய காரியத்தை சாதிச்சாங்க. இந்த 3 பேரும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் மரித்தார்கள். யோவான் நாடு கடத்தினாங்க பத்மு தீவில், யாக்கோபு முதலாவது சிரசேதம் பண்ணப்பட்டார், பட்டயத்தினால் வெட்டி கொல்லப்பட்டார், பேதுருவை தலைகில சிலையில் அறைஞ்சு கொண்டாங்க. இப்படிலாம் பார்க்கிறோம். இயேசுவோடு கூட ரொம்ப நெருக்கமானவங்க. பேதுரு ரொம்ப ஆரம்பத்தில் இயேசுவோடு கூட நின்றவர். பேதுரு குறித்து நம்ம பேச போறோம். ஃபெயில்ட் ஆஃப் பீட்டர்ஸ் லைஃப். அவருடைய சீசனே தடுமாறி போறார், பின்மாற்றம். அந்த பேதுரு குறித்து சில தெரியும். கொஞ்சம் சின்ன ஸ்டடி நம்ம பார்க்கலாம். பேதுரு யார் அப்படின்னு வசனம், யோவான் 1:42, John 1:42. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமார் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. பாருங்க, 3 பேர், சீமோன் அப்பா பேரு, யோனா, சீமோன், அப்புறம் கேபா எனப்படுவாய், கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. பேதுரு ஆங்கிலத்தில் பீட்டர், கேபா என்றால் கற்பாறை, கண்மலை என்று அர்த்தம். இந்த கேபாவுடைய இந்த ஊர் என்ன அப்படின்னா, 44 வசனம் பாருங்க, பிலிப் என்பவன், அந்திரையா, பேதுரு என்பவருடைய ஊரானாகிய பெட்சாயுத பட்டணத்தான். பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்கு. பேதுரு என்பவருடைய ஊரனாகிய பெட்சாயுதா பட்டணத்தை சார்ந்தவர் தான் இவர். கலாத்தியர் 2:9 பார்க்கும்போது, கேபா, பேதுரு தூணாய் நின்றவர், சபைக்கு ஆதாரமாய் தூணாய் நின்றவர். கப்பர் நகுமில் வாழ்ந்தார் இவருக்கு பெட்சாயுதா பட்டணம். மார்க் 1:21, பிற்பு கற்பர் நகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாள் ஜபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். இப்போ கப்பர் நகுமுக்கு இயேசுலாம் போயிருக்கிறாங்க. அது முடிந்த உடனே 28 வசனம், அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலிய நாடமெங்கும் பிரசித்தமாயிட்டு. அடுத்த வசனம், உடனே அவர்கள் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். எங்க இருக்குது? கப்பர் நகும், கலிலையா நாடு. அப்போ பேதுருடைய பேர் பெத்சாயிதா பட்டணத்தான், கலிலையா நாட்டான். அதெல்லாம் கடல் கரை பக்கத்தில் இருக்குது, கடல் ஓரங்கள். இவர் மீன்பிடி தொழில் செய்கிறவர். கப்பர் நகும், இவர் மேரேஜ் ஆனவர். கேபா செய்தது போல மனைவியாக ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9:5 அடிப்படையில் பார்க்கும்போது பேதுரு திருமணமானவர். ஸ்தோத்திரம்.
யோவான் லூக்கா 5 10 வசனத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார். யோவானோடு கூட யாக்கோபோடு கூட சேர்ந்து ஃபிஷிங் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார், மீன் இப்படி தொழில் செய்து கொண்டிருந்தார். முதலாவது இயேசுவை கன்ஃபர்ஸ் பண்ணவர், முதலாவது இயேசுவை அறிக்கை பண்ணினவர் ஜீவனுடைய தேவனாய் கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ணினவர் பேதுரு. அவ்வளோ ஒரு வைராக்கியமானதாக ஒரு கர்த்தரை சார்ந்திருந்த ஒருவர். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அந்த பேதுருவிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்கா 22 மையமாக வைத்து எங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆனால் பேதுருடைய ஆரம்பம், தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கை கடவன். ஆனால் பேதுருடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா மற்ற 26:35 மற்ற 26:35 நான் உமோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவரே, மூடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்கவே மாட்டேன். அவர் சொல்றார், ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன், நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்புறம் வேற என்ன சொல்றாரு பாருங்க, மற்ற 26:33 உமது நிமித்தம் எல்லோரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடல் அடையேன். எல்லாரும் இடறி போனாலும் நான் ஒரு கால இடல் அடைய மாட்டான்டுவரேன், யாரும் நான் போவே மாட்டான்டுவரேன். லூக்கா 22:33 சொல்கிறது. லூக்கா 22:33 இயேசு சொல்றாங்க, பிசாசு கேட்கிறான்பா. 31 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்கிறான். கர்த்தர் சீமோன் பேதுரு மேல ஒரு தனி தத்துவம், ஒரு பாசம், அன்பு, நேசம் வச்சிருந்தார், தனி பிரியம் வச்சிருந்தார். தான் சொல்றாரு, சீமோனே பிசாசு வந்து கேட்கிறான், உன்னை முறியடிக்கணும்னு வந்து கேட்கிறான், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் உனக்காக. அப்புறம் உடனே பேதுரு சொல்றாரு 33 அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to follow you even in prison, even death too. நம்மை பின்பற்றி ஒரு ஆயத்தமா இருக்கிறான். துணிச்சலா சொன்னார், நிற்கிறேன் என்று சொன்னவர், இடற மாட்டேன்னு சொன்னார், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார், காவலும் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொன்னார். ஆரம்பம் என்ன தெரியுமா, 22:8 அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிப்பதற்கு நாம் பஸ்கா புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பஸ்கா புசிப்பதற்கு கடைசி பஸ்கா இயேசு ஆயத்தம் பண்ண சொல்றார். பேதுருவையும் யோவானி அவங்க போய் ஆயத்தம் பண்ணாங்க. 13 அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினாங்க. ஓ, ஒபீடியன்ஸ் இருந்துச்சுங்க, கீழ்ப்படிந்து பண்ணார். யோவான் 6 இயேசு ஒரு நல்ல அற்புதம் பண்ணாங்க. 5:2 கொண்டு 5000 போசித்தார். அதுக்கு பின்பதாக சத்தியத்தை பேசுறார். திருவிருந்து குறித்து, இயேசுவின் பாடு கருத்தை குறித்து, அப்பத்தை குறித்து அங்கே பேசி கொண்டிருக்கிறார். உடனே சீசர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. இதை கேட்டவங்க கடினமான உபதேசம் சொல்லிட்டு. 66 பார்த்தீங்கன்னா லூக்கா யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடமாமல் பின்வாங்கி போனாங்க. அப்புறம் 67 அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. அவங்களா சத்தியத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டவங்களாம் பின்வாங்கி போயிட்டாங்கப்போ, நீங்களும் என்கிட்ட போய் பின்வாங்கி போக மனதாக இருக்கிறீங்களோ. உடனே பேதுரு சொல்றார், அப்பொழுது சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் நாங்க போவோம், யார்கிட்ட ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அறிக்கை பண்ணார் பாருங்க, ஆரம்பத்தில் நித்திய ஜீவ வசனம் உம்மிட்ட தான் ஆண்டவரே உண்டு, நாங்க யார்கிட்ட போவோம். ஒரு விசை முதல் முறை படகு போயிருக்கிறார் மீன் பிடிக்க, ஒன்றாகப்படலை, ராமுழுதும் பிரயாசப்படுற ஒன்றுமாகப்படலை சொல்றார். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போடுறேன். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்தவர். அந்த இயேசு கேட்கிற என்ன யாருன்னு சொல்றாங்க, சில சொல்றாங்க உண்மை யோவான் சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போதுதான் அவர் சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16:16 சொல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொல்றார், இது மாம்சம் ரத்தம் உனக்கு அறிவிக்கவில்லை, இதை அறிவிச்சார். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து மறிக்க போறேன்ப்பா, 3 உயிர் தள்ள போறேன், அடிப்பாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, மத்தேயு 16:22 ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஓவர பேசுவார் பேதுரு. எல்லாத்துலையும் பாருங்க, ஒரு விசை இயேசு கடைசி திருவந்தில் எல்லாருடைய பாதத்தை கழுவுறார். பேதுரு சொல்ற, ஆண்டவரே என்னுடைய பாதத்தை நீங்களாம் கழுவக்கூடாதப்பா.
ஐ எம் நாட் வர்த்தி டு யூ டு வாஷ் மை லெக்ஸ். உடனே இயேசு சொல்கிறாரு, பாதத்தை கழுவலன்னா என்னிடத்தில் பங்கு இல்லை. உடனே பேதுரு உடனே சொல்கிறார், ஆண்டவரே அப்போ என் தலையும் கழுவணும், என் கையும் கழுவணும். எல்லாமே ஒரு உடனே பேசுவார். கடலில் இயேசு நடந்து வர, ஆண்டவரே நீ தான் ஆண்டவரா? ஆமாம். அப்போ நானும் கடல் நடந்து வரும்படி பண்ணுங்க. ஒரு வயசு இயேசு மறுரூபமடைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ மகிமை வந்து வெளிப்பட்டது, அவருடைய முகரூபம் மாறிச்சு, வஸ்திரம் வெண்மையானது. மோசே, எலியா, தாவீது இவங்கெல்லாம் தரிசனமாறாங்க. உடனே பார்த்து அவர் தூங்கி கொண்டிருந்தவர் விழிச்சு சொல்ற, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் இங்கே செய்வோம். அது என்ன போட்டுக்குன்னா, தான் பேசுவது என்ன அறியாமல் பேசலாம். உடனே பேசுவார். அதை பொதுவாக பாருங்க, ஆங்கிலத்தில் பீட்டர், அவருடைய பெயர் பீட்டர். பொதுவாக ஒரு சின்ன நடைமுறை வார்த்தை உண்டு, ரொம்ப பீட்ருடுதான் அப்படின்பாங்க, ரொம்ப பீட்ருடா அப்படின்பாங்க. என்னன்னா, இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையிலேருந்து வந்துச்சு. ஓவராக பேசுவார், ரொம்ப டயலாக் விடுவார். இதெல்லாம் பேதுருட்டிருந்து வந்துச்சு. இடல மாட்டேன், அவரை மறுதளிக்க மாட்டேன், யார் இடத்துல போவோம், நீ ஜெயனுடைய தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, நித்தியஜீவ வார்த்தை உம்மிடத்தை உண்டு. லூக்கா 5:8 ஆண்டு மீன் பிடிச்சு வரும்போது இயேசுவனுடைய வார்த்தையின்படி வலைய பா வளக்கிழித்த களவுக்கு மீன். உடனே இப்போ பேதுரு சொல்கிறாரு, பாவியான மனுஷ ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு விலகி போக வேண்டும், விட்டு போகணும். அப்படி ஒரு வைராக்கியமும் நின்றவருங்க ஆண்டவருக்காக. நான் வாழ்க்கை என்ன, இயேசு ரொம்ப நேசித்தார் பேதுருவை, இயேசுக்கு பிரியமானவன் பேதுரு. ஜோமனை மேலே போகும்போதும் பேதுருவை கூட்டு போவார். பேதுருவின் மாமி வீட்டுக்கு போனார். பேதுரு அழைத்தார், உன்னை மனுஷரை பிடிக்கிறோம் மாற்றுவேன்னு சொன்னார். விலகி போன போதிலும் கூட கடைசியில் இயேசு வந்து நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு கேட்டார். அவ்வளோ பாசத்தை நேசத்தை கத்தர் பேதுரு மேலே விளங்க செஞ்சார். ஆனால் பேதுரு செஞ்ச பின்மாற்றம் என்ன? முதலாவது லூக்கா 22:45 46, அவர்கள் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறார்கள் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இந்த பகுதியில் பேதுருவை குறித்து தனியாய் போடவில்லை, ஆனால் மற்ற 26:40 பார்க்குறோம். மற்ற 26:40 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, ஒரு மணி நேரமாவது என்ற விழித்திருக்க கூடாதான்னு கேட்குறார். பேதுருவை நோக்கி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு கெட்சமனைக்கு போகும்போது கொஞ்சம் பேர் உட்கார வச்சுட்டு போறார். 36 மற்ற 26:36 அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெட்சமனை எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீசலை நோக்கி, நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் 37 பேதுருவையும் செபுதேவின் குமாரன் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு தான் யோவான் யாக்கோவும் துக்கமடையும் வியாகுலப்பட தொடங்கினார். ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் விட்டுட்டு வராரு, மற்ற இடத்துல யோவான் யாக்கோபு பேதுருவை கூட்டிக் கொண்டு வராரு, துக்கப்படுற வியாகுலப்பட தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் சித்தத்துக்காக ஜெபிக்கிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போறார். இதுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறோம். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரத்தில் கொஞ்சம் சீசனில் விட்டுட்டு வந்தார். இங்கே தங்கியிருங்க, இருங்க கொஞ்சம் பேர் பரிசு ஸ்தலத்தில், பேதுரு யோவான் யாக்கோபும். அதுக்கப்புறம் இயேசு தனியாய் சற்று அப்புறம் போய் மகா பரிசு ஸ்தலத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். அவ்வளோ வியாதனைப்பட்டு ஜெபிக்கும் போது இங்கே பரிசு ஸ்தலத்திலிருந்து பேதுரு யோவான் யாக்கோபு ஜோம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு பேதுருவை நோக்கி சொன்னார், பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்கூடாது, சோதனைக்கு உட்படப்படி விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க. நான் மாம்சமான தூக்கத்தை பேசல, ஆவிக்குரிய விழிப்பை கொடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தூங்குற நீ மறித்துறை விட்டு எழுந்துருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்தெலும்பு, தூக்கம் கந்தை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்க வேண்டியவர்கெல்லாம் தப்பி மனுஷகுமார் முன்பதாக நிற்க பாத்திரவாங்க எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இனி சம்பவிக்க போகிறவர்கெல்லாம் தப்பி, இதுவரைக்கும் நடந்ததை சம்பவிக்க நம்மளால சகிக்க முடியல, இது இனிமேலும் சம்பவிக்க போகிறது எப்படி நம்ம தப்புவிக்க முடியும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்க. முதலாவது தூக்கம். ஆனால் கத்த பேதுருவை நேசித்ததுனால், பேதுரு மலை கத்த திட்டம் வைத்ததுனால், பேதுருவை கொண்டு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், பெந்தைக்கோச வட்டாரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், சபைகள் உருவாக்கப்படணும், திரளான ஜனம் ரசிக்கப்படணும், ஞானஸ்தானம் போடணும், அபிஷேகம் போடணும்,
ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய், இயேசு கிறிஸ்தன் வாயில் சொன்னது மூலமாய், யோவான் ஸ்நானகன் சொன்னது மூலமாய், பரிசுத்தாவியாரர் குறித்து யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது மூலமாய், இவர்கள்லாம் பரிசுத்தாவியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இந்த பரிசுத்தாவின் வந்து இறங்குவதற்கு காரணமாய், வழிநடத்துவதற்கு காரணமாய் ஒருவர் காணப்பட்டார், அவர்தான் பேதுரு. ஒரு நோக்கம் பேதுரு மேல கர்த்தர் வச்சிருந்தா தான் சொல்றாரு, விழித்திருந்த ஜெபமண்ணு பேதுருவை பேதுருவை நோக்கி சொன்னார். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை திட்டமா தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் அழைச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் திட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் எவரை முன்குறித்தார்? அவர் அழைத்திருக்கிறார், எவர் அழைத்தார்? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனா இருக்க அவனை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களாம் பேசல, ஏன் ஏன்ட்ட மட்டும் பேசுறாங்க, ஏன் என்ன மட்டும் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஏன் கர்த்தர் உங்க மேல திட்டம் வச்சதுனால கர்த்தர் உங்களை மட்டும் சொல்றாரு. ஆனா இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். முதல் தவறு. ரெண்டாவது, லூக்கா 22:50, அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதானாசனுடைய வேலைக்காரன் வலதுகாரரை வெட்டினான். இயேசு வந்து பிடிக்க வரும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி கத்தி எடுத்து வெட்டினார். உணர்ச்சி, எமோஷனல், நம்முடைய உணர்ச்சியில் மாற்றம் வேணும். உணர்ச்சியில் ஒரு சீசனாக இருந்த போதிலும் கொலை பண்ணணும், வெட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், பழிக்கு பழி வாங்கணும். ஒரு விஷயம், இயேசுவும் சீசலும் எருசலேம் போகும்போது எருசலேமில் உள்ள விடலை. உடனே சொல்கிறாங்க சீசர்கள், ஆண்டவரே எலிய அக்கினி இறக்கி அழிச்சது மாதிரி நமக்கு கட்டளை எடுங்க, அழிச்சிருவோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னாவி உடல் வேண்டும் என்பதை அறியாது இருக்கிறீர்கள், பழிக்கு பழி வாங்கிடணும், கொண்டுடணும். இப்படி பண்ணிட்டான். சூடு கூட இருக்கிற சீசன் உணர்ச்சி எப்படி இருக்குது பாருங்க, கொண்டுடணும், நிர்மூலம் பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையாய் செயல்படுங்க. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். 3வது தவறு, 54:54, லூக்கா 22:54, அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள், பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். தூரத்திலே பேதுரு பின் சென்றான், தூரத்திலே பின் சென்றான். வார்த்தை இருக்கிறது, இயேசுவோடு கூட நெருக்கமா இருந்தவன். இயேசு பேதுருவை ரொம்ப நேசித்தார், தன்னோடு கூட கூட்டி செல்வார். இயேசு பேதுரு நேசித்த நிமித்தமாக அநேக பொறுப்புகளை கொடுத்திருந்தார். ஆனால் நிலைமை என்ன? நிலைமை என்ன? தூரத்திலே பின் செல்கிறான். ஒருவேளை பக்கத்தில் இருந்தது மாதிரி இருக்கும், சபையில் இருந்தது மாதிரி இருக்கும், கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய இறுதியும் நம்முடைய இறுதியும் கலந்து கொள்வதன் ஆராதனை. பாடல் பாடுவது ஸ்தோத்திரம் மட்டுமல்ல ஆராதனை. ஆராதனை என்றால் என்னுடைய இருதயமும் ஆணுடைய இருதயமும் நெருங்கி இருப்பது தான் ஆராதனை. இன்றைக்கு தூரமாய் பின்மாற்றம். இளையகுமாரன் தூர தேசத்துக்கு சென்றான், எல்லாவற்றையும் எடுத்து, தூர தேசத்திற்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? யோனா குறித்து பார்க்கும், யோனா திக்க தரிசிங்க, மிஷினரி, கத்த நினைவை போக சொல்ற, தரிசிச்சு போறாரு. அப்படி தரிசிச்சு தான் போனாரு. ஆனா இப்படி தான் வசனம் போட்டிருக்குது, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். சார், நீங்க ரொம்ப தூரமா போயிட்டு தேவ சமூகத்தை விட்டு போயிட்டோம், அவ்வளவு பட்ட பின்மாற்றம். எங்க போனான்? 55 லூக்கா 22:55. அடுத்த காரியம், அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பேதுருவும் அவங்க நடுவில் உட்கார்ந்தான். இயேசு சொன்னா, நீ மதுரை பாப்பா, இயேசு அவங்க பாடுபடுறாரு, அவங்க தவறா குற்றம் சாட்டுறாங்க, இழுத்துட்டு போறாங்க, என்னெல்லாமோ தூசணமா பேசுறாங்க. நான் பேதுரு நின்று நடந்த நீ என்ன தெரியுமா? சத்துருக்கு நடுவில் போய் நின்றான். இன்னைக்கு நாம் செய்கிற பின்மாற்றம், துன்மார்க்கு நடுவில் வாசம் பண்றோம், பாவிகள் நடுவில் போய் நிற்கிறோம், பரியாசக்கார உட்கார இடத்துல போய் உட்கார்றோம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? சத்ருவின் நடுவில் உட்கார்ந்திருக்கிறான். அடுத்தது 57, அது முன்னாடி பார்க்கும்போது, அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவன் அவனோடு இருந்தவன் தான் என்றான். உற்று பார்க்கிறாங்க. பிஃபோர் டாக் தே வில் வாட்ச் அவர் வாக். நம்முடைய பேச்சு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க எங்க உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு நான் உற்று பார்க்குறாங்க. ஓ, இவன் இப்படி பண்ணவன், இவன் இங்கே இருந்தவன், இவன் இந்த இவனுடைய இந்த ஜாதி, இவன் இந்த பெயர், இந்த தொழில் செய்கிறவன், இவன் இந்த பாவி, இவனும் இயேசுவோடு இருந்தவன். இந்த பேச்சு வர்றது காரணம் என்ன தெரியுமா? அவன் உட்கார்ந்த இடம் சரியில்லை,
உற்று பார்க்குறாங்க. ஒவ்வொருவரும் நம்மளை பார்ப்பாங்க. உங்களுக்கு உங்களை குறைச்சி உங்க குடும்பம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சரியாக நோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன வச்சிருக்கிறாங்க, கண்ணமிட்டு பார்க்குறாங்க. வேலை கேஸ் ஸ்பைஸ் சிஐடி மாதிரி கவனமாக இருக்கணும். 57 வசனம், அதற்கு அவன், ஸ்திரியே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். இயேசுவை எனக்கு அறியேன் என்று இயேசுவும் மறுதளித்தான். 3 முறை செஞ்ச தவறு, சத்துரடிவில் போய் உட்கார்ந்த நிமித்தமாக உற்று பார்த்தாங்க, இயேசுவை மறுதளித்தான். இயேசு தெரியாது. அடுத்தது 58 வசனம், சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவரில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனை நான் அல்ல, நான் அல்ல. தன்னையே மறுதளிக்கிறான். வசனம் அருமையாக இருக்கிறது, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. ஃபஸ்ட் லவ், லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப். இல்லை நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து நான் ஆவிக்குறேன் இல்லை, ஜபிக்கிறவன் இல்லை, நானும் அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை மறுதளிக்கிறான், தன்னுடைய ஸ்தானத்தை மறுதளிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? சற்று நேரம் சென்ற பின்பு அவ்வளோ நேரமும் நெருப்புக்காக சத்ருவின் நடுவில் உட்கார்ந்துருக்கிறான், பரியாசக்கர் நடுவில் உட்கார்ந்துருக்கிறான், இயேசுவை பிடிக்காத கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்துருக்கிறான் பேதுரு. அடுத்தது, ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, வையாக இவனும் அவனோடு கூட இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு தான் அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர் சொல்கிறார். உடனே பேதுரு சொல்கிறார் 60 வசனத்தில், அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். சபிக்கும் சத்தியமனும் தொடங்குறானா, அறியேன். சத்தியத்தை மறுதளிச்சான், உண்மையை மறுதளிச்சான், உண்மை மறுதளிச்சான். இப்படிப்பட்ட தவறை பண்ணான், தூங்கினான், நித்திரை உணர்ச்சி வசப்பட்டு காதலை வெட்டினான், பழிக்கு பழி வாங்கினான், தூரத்திலே பின் சென்றான், சத்ருபி நடுவில் போய் உட்கார்ந்தான், இயேசுவை மறுதளித்தான், தன்னையே மறுதளித்தான், சத்தியத்தை மறுதளிச்சான், சபிக்கும் சத்தியம் பண்ண தொடங்கினான். இப்படிப்பட்ட பின்மாற்றம் பேதுருக்குள் வந்தது. நிற்கிறேன் என்று சொன்னவன் இடரமாட்டேன்னு சொன்னான், சாவிலும் காவிலும் பின்பற்றுவேன்னு சொன்னான், உடத்தில் விட்டு யார் இடத்துல போவோன்னு சொன்னவர், மனசனை பிடிக்கவும் மாற்றுவேன்னு சொல்லி ஒரு பெரிய போஸ்டிங் பெற்று கொண்டு வந்தவர், பின்மாற்றம். 61 வசனம், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தா. ஆண்டவர் இயேசு பாடுபடுறார், ஆண்டவர் இயேசு அடிக்கிறாங்க, குற்றப்படுத்துறாங்க, இவ்வளவுப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். யாரை? பேதுருவை. திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிற மத்தியில் தன்னை வெறுத்தவனை நோக்கி பார்க்காமல், அடித்தவனை நோக்கி பார்க்காமல், குற்றம் சாட்டினவன் நோக்கி பார்க்காமல், ஒருவன் மேல் திட்டம் வைத்தது நிமித்தமாக இந்த திட்டம் வைத்து நபரை நோக்கி திரும்பி நோக்கி பார்த்தார். இன்னை உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவன் நோக்கி பார்த்தார். என்ன பண்ணா தெரியுமா? கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, எப்படி நான் மனம் திரும்ப முடியும்? கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், வசனத்தை நினைவு கூறுங்க, கர்த்தர் பேசின வசனத்தை நினைவு கூறுங்க. ரெண்டாவது, வெளியே போய், get out from the place where you are sitting. இவ்வளவு நேரமா உட்கார்ந்து சத்துரு நடுவிலிருந்து வெளியே வந்தான், வெளியே வாங்க. மூன்றாவது, மனம் கசந்து அழுதான், மனம் கசந்து வேதனையோடு, ஆண்டவரா செஞ்ச தவறு, பாவியான மனசு, என்ன மன்னிச்சிருங்க. காரணம் என்ன தெரியுமா? நோக்கி பார்த்தார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், இருதயத்தை நோக்கி பார்க்கணும், வேதனை நோக்கி பார்க்கிறார். தாவீது சொல்றார், என்னுடைய அக்கிரமங்கள் தலைமையை விட அதிகமாக இருக்குது, நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய அக்கிரமம் பாவம் துன்மார்க்கமான ஜீவியம் நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கிறதா? இயேசு எப்பேற்பட்ட பாவி மன்னிக்கிறவர், இயேசு சில ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார், ரத்தம் சிந்தார், இந்த வேதனையோடு நோக்கி பார்க்கிறார். யூதாஸ் இயேசு மறிப்பதற்கு முன்பதாக நாண்டு கொண்டு செத்தான். ஒருவேளை இயேசு மறிக்கிற அந்த சமயத்தில் யூதாஸ் வந்து நின்றுந்தானா, யூதாசுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். இயேசு சொல்றார், பிதாவியவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது நின்று அறியாது இருக்கிறார்கள். சிலுவையில் சிந்த ரத்தம் எதற்காக? ஜனத்தை மன்னிப்பதற்காக. உலகத்து லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு வருகிறாங்க, கொலக்காரன் இயேசு வருகிறான், விசாரக்காரன் இயேசு வருந்து இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அன்றைக்கு இயேசுவோடு கூட அந்த யூதாசு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவோடு கூட அந்த பேதுருவும் மனதென்பதற்காக இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினார். பேதுரு கர்த்தர் மாற்றினார், பேதுரு பெரிய அப்போஸ்தலனாக மாறினார், சபைகளை ஸ்தாபிக்கிறவராய் மாறினார், முதல் பிசப்பா மாறினார். கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார், அற்புத அடையாளம் நடந்தது. பேதுரு பிரசங்கத்தை நிமித்தமாய் 3000 ரட்சிக்கப்பட்டாங்க.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்த நிருபத்தை எழுதினார். பொதுவான நிருபத்தை பெந்தகோஸ்த ஊழியராய் அபிஷேகத்தின் ஊழியராய் கர்த்தர் பேதுருவை மாற்றினார். தனியா வந்து பேசுற நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. நாடுல ஆட்டுக்குட்டில மேய்ப்பாயாக. பெரிய போஸ்டிங் கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், முதிர் வயது வரைக்கும் இருப்பான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். காவலும் சாவிலும் பின்பற்றுவேன் என்று சொல்லி உரிய சமயத்துல பின்வாங்கி போனவர். கடைசியில் பேதுரு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல கூட காவலில் தூக்கி போடுறாங்க. அப்பவும் இயேசுவை பின்பற்றினார். உறுதியான ஒரு வாழ்க்கை, முடிவு பரிந்தம் நிலைத்து நின்றவராய் பேதுரு காணப்பட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட பின்மாற்றம் இருக்குதா? வசனத்தை நினைவு கூறுங்கள், வெளியே வாருங்கள், மனம் கசந்து அழுங்கள். கர்த்தர் உங்களை பாவத்தை மன்னிப்பார். ஜெபிங்க. அன்பு தகப்பனே, இது பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். உடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்ற குணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நேராக எங்களை திருப்பும், எங்களை சுத்திகரியும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனுடைய பலன், சுகம், கிருபை இவங்களை தாங்கட்டும், தாங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பேதுருவை திரும்ப எழுப்பினது போல எழுப்பி நிறுத்துவீராக. கிருபையின் கரலை அர்ப்பணிக்கிறோம். திரும்ப தூணாய் சபைக்கு மாற்றுறது போல தேசத்தை, குடும்பத்துக்கு, சபைக்கு தூணாய் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, எழுப்புதலுக்கு உங்கள் பங்குள்ளவளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.